Hi everyone, welcome to my channel. So in the video, we will see the second midterm exam. We will see November 13th and 14th. Thank you.
படிக்கிற மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஸோ அதுதான் நல்லது. அப்படி படிச்செக்னாலஜி வந்து செகண்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்லைன் எக்ஸாம் ஒரு 20 டேஸ் தான், 15 டேஸ் தான் மேக்ஸிமம். 20 டேஸ் வச்சுக்கிட்டாலும் கூட, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எக்ஸாம் முடியும், 20 டேஸ் வச்சுக்கிட்டாலும் அந்த 20 டேஸ் தான் ஒரு போர்ஷன்ஸும் நம்ம நடத்தி கம்ப்ளீட் பண்ணணும். அட் சேம் டைம் கரெக்ட் டைம் நீங்களும் உங்கள் சிலபஸ் முடிக்கணும், படிக்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி குவார்ட்டர்லி படிச்சிருக்கீங்க, செகண்ட் மிட்டர்ம் படிச்சிருக்கீங்க, இப்போ நீங்கள் குவார்ட்டர்லி கூட படிக்கிற ஒழுங்காக படிக்கிறேன் வச்சுக்கலாம், விட்டுருக்கேன். ஓகேங்களா, செகண்ட் மிட்டர் எக்ஸாம் ஓரளவுக்கு வாலிபம் கூட ஆல்மோஸ்ட் பாதி நல்லா படிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஹாஃப் இயர்லி வந்து நடத்துறது வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் சாப்டர்ஸ், லாஸ்ட் ஒரு மூணு சாப்டரே பேலன்ஸ் பண்ணுவோம் ஹாஃப் இயர்லி நடத்தாமல். ஸோ அதை வந்து நல்லா படிப்பீங்க. அப்படி இல்லை பிரச்சனையே இல்லை, நீங்கள் இது வரைக்கும் படித்த குவார்ட்டர்லி வரைக்கும் படித்தது இந்த செகண்ட் மிட்டர்ம், இதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு நீங்கள் ஹாஃப் இயர்லி வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்போ லாஸ்ட் ஒரு மூணு போர்ஷன் பேஸ் நம்ம அதை என்ன பண்ணுறது அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி படிக்க முடியும் இல்லையா, இது ஒரு நான் குவார்ட்டர்லியும் நல்லா படிச்சிருக்கேன், இதை நல்லா நல்லபடியாக படிச்சிருக்கேன், நான் ஒன்ஸ் எக்ஸாம் ரிவைஸ் பண்ணால் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அட் சேம் டைம் வந்து செகண்ட் மிட்டர்ம் எக்ஸாமும் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு பயத்தவே இல்லை. நீங்கள் படிக்கிறீங்க ஸோ நீங்கள் புக்கில் படிக்கிற ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட், ஒரு லைன் ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு லைனுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், முன்னாடி கேட்கலாம், அதே லைன் ரொம்ப நல்லா கேட்கலாம். நான் சென்டர் எடுக்க முடியும் பண்ணிட்டேன், அப்போ சென்டர் எடுத்துட்டு நம்ம டாப் எண்டு வரைக்கும் நம்ம படிக்கணும். ஸோ அதை வந்து யாரும் வச்சுருந்தேன் சென்டர் எடுக்க கிடைக்கிறவங்க, இதே நான் ஓரளவுக்கு ஒரு நல்ல சென்டர் வேண்டி பரவாயில்ல எனக்கு 90 மார்க் 80 மார்க் 85 மார்க் அந்த மாதிரி போதும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுவும் இம்பார்ட்டன்ட்டே அப்படியாது ஜஸ்ட் பாஸ் கொஸ்டின்ஸ் 35 மார்க் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன் கொஸ்டின் இல்லை, ஓரளவுக்கு 60 மார்க் 20 மார்க் எடுக்கிறதே வேலை இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் சேர்ந்தே நம்ம போடணும். ஸோ அதை பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பாருங்கள், லாஸ்ட் டைம் எத்தனை மிட்டம் எக்ஸாம் பண்ணல எக்ஸாம் ஹாஃபி எக்ஸாம் ரீசன் எக்ஸாம் கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து 80 to 90 நான் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம சேர்ந்தே ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தா போதும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்க, ஐ திங்க் இந்த வீடியோ நான் என்னென்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியல, பட் வீடியோ பார்த்த உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்டாக வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்னதாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து படிச்சிங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஸோ எனக்கு அதை வந்து படிங்க, இது திஸ் வீடியோ ஃபார் 9th 10th 11th 12th நான் 4 சப்ஜெக்ட் 4 கிளாஸஸ் மேலே தான் குறிப்பாக 10th 11th